வணக்கம் அமேஷ் சந்தினி சேனலுக்கு வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வணக்கம் வரலாற்றில் என்று பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்பதற்கான மாஸ்கிரிட் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி புளூட்டோ நெப்டியூனின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்தது மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் தமிழறிஞர் தேவனேய பாவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி திருநெல்வேலியில் பிறந்தார் இவரது இயற்பெயர் தேவனேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுவர் பாடல் திரட்டு என்று இவரது முதல் நூல் வெளிவந்தது இவர் நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஆகிய இந்திய மொழிகள் ஆங்கிலம் பிரெஞ்சு லத்தீன் கிரேக்கம் ஆகிய வெளிநாட்டு மொழிகள் உட்பட பதினேழு மொழிகளின் இலக்கணங்களை கற்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழக அரசின் செந்தமிழ் சொற் பிறப்பியலில் அகர முதலி திட்டத்தின் தமிழ் எட்டமாலஜிக்கல் ப்ராஜெக்ட் முதல் இயக்குநராக பொறுப்பேற்று முத்திரை பதித்தவர் இவர் உலகத்தின் முதல் மொழி தமிழ் உலகின் முதல் மனிதன் தமிழன் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய் என்று கூறியவர் தமிழுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தேவனேய பாவாணர் தனது எழுபத்தி எட்டாவது வயதில் மறைந்தார் கணித ராமானுஜனை உலகுக்கு அறிமுகம் செய்தவர் ஜி ஹெச் ஹார்டி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி இங்கிலாந்தில் பிறந்தார் இரண்டு வயதிலேயே மில்லியன் வரை எண்களை எழுதும் அளவிற்கு ஆற்றல் பெற்றிருந்தார் ஜேஇ லிட்டில் லூட் என்ற கணிதவியலாளருடன் இணைந்து முப்பத்தி ஆண்டு காலம் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டவர் ஏராளமான கட்டுரைகளை வெளியிட்டார் இந்திய கணித மேனை ராமானுஜத்திடம் இருந்து இவருக்கு ஒரு கடிதம் வந்தது அதை பார்த்ததுமே ராமானுஜனின் அறிவாற்றலை புரிந்து கொண்டார் அவருக்கு வழிகாட்டியாக விளங்கினார் இருவரும் இணைந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வெளியிட்ட ஹார்டி ராமானுஜன் அசிம்டாட்டிக் சூத்திரம் மிகவும் பிரபலமானது இவரது வாழ்க்கை மற்றும் ராமானுஜனுடனான நட்பு ஆகியவற்றை தொகுத்து தி இந்தியன் கிளார்க் என்ற நாவலை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது இவர் ராயல் மெடல் சில்வெஸ்டர் மெடல் காப்ளே மெடல் உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார் உலகின் தலைசிறந்த கணித மேதைகளில் ஒருவரான ஜிஹெச் டி அவர்கள் தனது எழுபதாவது வயதில் மறைந்தார் நன்றி நாளை சந்திப்போம்